பொதிக தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. வார வாரம் வெள்ளிக்கிழமை நம்மளோட நிகழ்ச்சியில எத்னிக் ஹெல்த் கேர் சென்டர்ல இருந்து டாக்டர் யோக வித்யா அவர்கள் நம்ம கூட இருப்பாங்க. சித்த முறையில் நோய்களுக்கு என்ன மாதிரியான தீர்வுகள் இருக்கு அப்படின்ற விளக்கம் வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. இந்த ஒரு மணி நேரமும் டாக்டர் நம்ம கூட இருக்காங்க. குறிப்பாக பிசிஓடி பிரச்சனைக்கு சித்த முறையில என்ன மாதிரியான தீர்வுகள் இருக்கு அப்படின்றத பத்தி தான் வந்து டாக்டர் நமக்காக வந்து சொல்ல போறாங்க. நேரலை நிகழ்ச்சிக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகங்களை நீங்க வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் நோட் பண்ணிக்கோங்க. 9444901011, 9444901021. வெளியூர் நேர்கள் 4441077. வெளிநாட்டு நேர்கள் 0091442539701 நம்பருக்கு நீங்க கால் பண்ணி நேரலையில உங்களோட சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர், வெரி குட் மார்னிங். கோடான கோடி ஆண்டுகளாய் மூத்த தமிழ் மண்ணின் மருத்துவமாய் மக்களின் தீரா பிணி என்று ஒதுக்கப்பட்ட நோய்களையும் தீர்க்க வல்ல சித்த மருத்துவம் உங்களுக்காக உங்களிடம் கொண்டு செல்ல என்னை பிறப்பித்த பேரருளையும் என் தாயும் தந்தையும் என் தமிழ் மண்ணையும் வாழ்த்தி வணங்கி பழமையும் பெருமையும் வாய்ந்த சித்த மருத்துவ பணியை என் 18 சித்தர்களுக்கும் சமர்ப்பிக்கிறேன். டாக்டர், வார வாரம் வந்து நம்ம நிகழ்ச்சியில வந்து ஏதாவது டாபிக் எடுத்து அதுல சித்த முறையில என்ன மாதிரியான தீர்வுகள் இருக்கு, நிரந்தர தீர்வு இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். குறிப்பா இன்னைக்கு வந்து பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிசிஓடி பிரச்சனை, ஏன்னா இது வந்து இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு காமன் ப்ராப்ளமா இருக்கு. சோ முதல்ல பாத்துட்டு இருக்க நேர்களுக்கு பிசிஓடி அப்படின்னா என்ன, அதை பத்தின ஒரு விளக்கம் கொடுங்க டாக்டர். ஓகே, இப்ப பிசிஓடி அப்படின்னா அதோட அப்ரவேஷன் வந்து பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ். பாலி அப்படின்னா மல்டிபிள், நிறைய அப்படின்னு அர்த்தம். சிஸ்ட் அப்படின்னா நீர் கட்டிகள், அது ஓவரியில் இருக்கிறதுனால அதுக்கு பேர் ஓவரியன் டிசீஸ் சொல்றோம். எத்னிக் ஹெல்த் கேர், ஆஸ்துமா, சைனஸ் பிரச்சனைகள், மூட்டு வலி, சர்க்கரை நோய், குறை மற்றும் மிகு ரத்த அழுத்தம், உடல் பருமன், மன உளைச்சல், தூக்கமின்மை மற்றும் தோல் நோய்களுக்கான நிரந்தர தீர்வு தருகிறோம். எத்னிக் ஹெல்த் கேர் நாடி பார்க்கும்போது தெரியக்கூடியதுதான் வந்து வாதம். ரெண்டாவது விரல்ல தெரியக்கூடியது பித்தம். தேர்ட் பிங்கர்ல தெரியக்கூடியது கபம். சோ இது வந்து நம்ம வந்து பாக்கும்போது அதோட பிரஷர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா துடிப்பா இருக்கிறது. ஒரு மாத்திரை அளவுக்கு வாதம் வந்து நல்லா துடிப்பா இருக்கணும். ரெண்டாவது விரல்ல பாக்கக்கூடிய பித்தம் வந்து அதுல அரை மாத்திரை, சோ அதுல பாதியான பிரஷர்ல தான் துடிக்கும். கபம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா அதுலயும் கால் மாத்திரை அளவு தான் வந்து அந்த பிரஷர் இருக்கும். சோ இது வந்து நிலை மாறி அதிகமாகவோ குறைவாகவோ, இப்ப எக்ஸாம்பிள் வாதமே சரியா ஃபீல் ஆகாம பித்தம் மட்டும் ரொம்ப ஹையா இருக்கு அப்படின்னா உடம்புல வந்து பித்தம் ரிலேட்டடான பிரச்சனைகள் இருக்குன்னு அர்த்தம். சோ இதை வச்சு வந்து ஒரு நோயை கணிக்கலாம். இது வந்து வாத பித்தம் அல்லது பித்த கபம் அந்த மாதிரியான காம்பினேஷன்லயும் வந்து ஒரு பிரச்சனை வரலாம். ஒரு சில பித்தமும் அதிகமா இருந்து கபம் அதிகமா இருந்தாலும் அது டபுள் டபுள் நாடினால ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை. சோ இந்த வாதம் வந்து ஒரு மனிதனுக்கு பிறந்ததுல இருந்து 30 வயது வரைக்கும் வாதம் அதிகமா இருக்கும். 30 60 வயது வரைக்கும் பித்தம் அதிகமா இருக்கும். கடைசி காலகட்டம் ஒருத்தங்க உயிர் இழக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி கபம் அதிகமா இருக்கும். இது மாறுபட்டு பித்தம் வந்து 1 to 30 வயசுக்குள்ள ஜாஸ்தியா இருந்தாலும் அது பிரச்சனை தான். சோ இப்படி ஏற்படக்கூடிய இந்த வாத பித்த கபத்தினால எப்படி நீர்க்கட்டிகள் வருது அப்படின்னு நம்ம பாக்கலாம். இப்ப வாதம் அப்படின்னா ஜெனரலா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கேஸ். சோ உருளைக்கிழங்கு, வாழைக்காய், சேனக்கிழங்கு இந்த மாதிரியான கிழங்கு வகைகள் ரொம்ப மிகுந்து சாப்பிடறதுனாலயும், குக்கர்ல வச்ச ரைஸ் வந்து நம்ம சாப்பிடறதுனாலயும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கேஸ் வந்து அதிகமாகி அதனால ஏற்படக்கூடிய நீர்க்கட்டிகள். ஏன்னா எல்லா சித்தர் பாடல்லையுமே வந்து கர்ப்பப்பையில வந்து வாதத்தினாலையும் பித்தத்தினாலையும் மெயினா வந்து நீர்க்கட்டிகள் வருது அப்படின்னு சொல்றத சூதகத்தில் வாய்வது போய் சொக்கும் காலை. சூதகம்னா ஓவரி, வாயுனா கேஸ், அது உள்ளுக்கு பூந்துறது போய் சொக்கும் காலை. சோ ஸ்ருதி என்னும் வன்னி பித்தம் துணையாய் சேரும்னா ஹீட்டோ சேர்ந்து நீர்க்கட்டிகள் ஏற்படுத்துது அப்படிங்கறது நமக்கு தெரிய வருது. சோ இந்த வாதம் வேற எதுனால அதிகமாகலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மலக்கட்டு. சோ ஜெனரலா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வாதம் வந்து எலிமினேட் ஆகுறது வந்து மோஷன் மூலமா தான். சோ மோஷன் சரியா போகாம கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் ரொம்ப நாள் இருந்துட்டே இருக்கு அப்படின்னா கூட கேஸ் ஜாஸ்தியாகி அது தொடர்ந்து நீர்க்கட்டிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இதெல்லாம் வாதத்தினால வரக்கூடிய நீர்க்கட்டிகள். இதே பித்தத்தினால எப்படி வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து நீர்க்கட்டிகள் வரலாம் அப்படின்னா ஜெனரலா இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னா இசைந்ததோர் பெண் மலட எங்கும் இல்லை, எதனாலே மலடான செய்தி கேளு, அசைந்திருக்கும் பேயாலும் பித்தத்தாலும் அடிவயிறு நொந்து வரும் வாயுவாலும். சோ அசைந்திருக்கும் பேயாலும் பித்தத்தாலும்னா ஒருத்தங்களோட சைக்கோசோமேட்டிக் டிசார்டர்ஸ், நம்ம ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ்னால, பல வகையான மென்டல் கன்ஃபியூஷன்ஸ்னால சர்டன் ஹார்மோன்ஸ் வந்து சுரக்குது. சோ பெயினா வந்து நம்மளோட மனம் வந்து டிஸ்டர்ப் ஆகுறது பெயின் சொல்லியிருக்காங்க. பித்தத்தாலும் அப்படின்னா அந்த மனம் டிஸ்டர்ப் ஆகி ஹார்மோன்ஸ் வந்து இம்பேலன்ஸ் ஆகுறத பித்தம் சொல்லியிருக்காங்க. சோ ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால உண்டாகக்கூடிய பிரச்சனைகள்னாலும் நீர்க்கட்டி வரலாம் அப்படின்னு தெரிய வருது. இது போக கபத்துனால எப்படி நீர்க்கட்டிகள் வரலாம். கபம்னா நம்மளுடைய சொன்ன மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஃபேட் பிளஸ் குளுமை. சோ அந்த ஃபேட் வந்து ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு, ஓவர் வெயிட் இருக்கு. சோ ஓவர் வெயிட் இருந்தாலும் சம்டைம்ஸ் வந்து எதனால் நீர்க்கட்டி வருது அப்படின்னா ஜென்ரலா வந்து ஒரு வயலே எடுத்துக்கோங்க, ஒரு டன் ஆஃப் வாட்டர் வந்து இவ்வளவு
ஏரியாவுக்கு தான் சப்ளை பண்ண முடியும் அப்படின்னா அந்த ஏரியா வந்து நல்லா இருக்கும். பட் அதையும் தாண்டி நிறைய இடத்துல நம்ம வந்து பயிரிடும் போது அந்த கடைசியில் இருக்கக்கூடிய செடிகளுக்கு வந்து அந்த தண்ணி வந்து போய் பாயாது. அந்த மாதிரி நம்ம உடம்புல வந்து சர்டைன் ஆர்கன்ஸ் வந்து கரெக்டான பாடி வெயிட் ப்ரொபோர்ஷன்ல இருக்கும்போது கரெக்டா எல்லா இடத்துக்கும் ரத்தம் ஈக்குவலா போகும். பட் ஒபிசிட்டி இருக்கும்போது யூட்ரஸ்க்கு வந்து சரியா ரத்தம் போகாம பத்துல. சோ அப்ப என்ன ஆகுது அப்படின்னா கர்ப்பப்பை வந்து ரிஜூனேட் ஆகாம போயிடுது. கர்ப்பப்பை எவ்ரி மந்த் சுத்தம் ஆகிறது இல்ல. அப்ப வளர்ந்துருக்கக்கூடிய பழைய முட்டைகள் வந்து வெளியே வந்து ஃபிளஷ் அவுட் ஆகாம உள்ளேயே தங்கி நீர் கட்டி ஏற்படுது. சோ இந்த மாதிரி வாதத்தினாலையும் ஏற்படலாம், பித்தத்தினாலையும் ஏற்படலாம், கபத்தினாலையும் ஏற்படலாம் அப்படிங்கிறது இதுல நமக்கு தெரிய வருது. கண்டிப்பா டாக்டர், ரொம்ப தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஸ்ட பத்தி நம்ம பேசணும். சோ இந்த சிஸ்ட பத்தி பேசும்போது சிஸ்ட்ல ஏதாவது வெரைட்டி இருக்கு, ஏதாவது டைப்ஸ் இருக்கா டாக்டர்? இப்போ சிஸ்ட் அப்படின்னா ஜென்ரலா நீர்க்கட்டிகள் நம்ம சொல்றோம். இது பாலியா இருந்ததுன்னா பாலிசிஸ்டிக் ஓவரின்னு சொல்றோம். சிங்கிள் சிஸ்ட் அப்படின்னா உங்களுக்கு ஒரே ஒரு சிஸ்ட் மட்டும் 5 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர் அந்த மாதிரி வரலாம். இதே ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா சாக்லேட் சிஸ்ட்னு இருக்கும். இப்போ சாக்லேட் சிஸ்ட் அப்படின்னா ஜென்ரலா எவ்ரி மந்த் வந்து அது பீரியட்ஸ் டைம்ல கிளென்ஸ் அவுட் ஆயிடும். பட் அது உள்ளுக்கு வந்து 1 or 2 வந்து ரிசைட் ஆயிடுச்சு அப்படின்னா திருப்பி அதுவும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்படுத்தும். பட் சாக்லேட் சிஸ்ட் இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட் காமன் ரிலேட்டடா என்ன வருது அப்படின்னா எண்டோமெட்ரியோசிஸ் கண்டிஷன். சோ கர்ப்பப்பையுடைய உள் சுவர் வந்து ஒரு ஒரு மாசமும் சினை முட்டை வந்து வெடிச்சு வெளியே வர டைம்ல 9 to 11 mm வந்து திக்னஸ் வந்து ஒரு பெட் மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஏன்னா முட்டை வெடிச்சு வெளியே வர டைம்ல சப்போஸ் அவங்க கன்சீவ் ஆயிட்டாங்க அப்படின்னா அந்த ஃபீட்டஸ் வந்து நல்லா தக்க வச்சு வளர வைக்கிறதுக்காக அந்த பெட் வந்து எவ்ரி மந்த் வளருது. அங்க சப்போஸ் இன்ஃபெக்ஷன் ஆயிருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் நம்ம எண்டோமெட்ரியோசிஸ் சொல்றோம். அந்த இன்ஃபெக்ஷன் வந்து ஓவரிக்குள்ள போய் கனெக்ட் ஆயிருச்சு அப்படின்னா அங்க இந்த இன்ஃபெக்ஷன் வந்து ஓவரியில போய் அந்த சிஸ்டம் வந்து சாக்லேட் சிஸ்டம் மாத்தும். அப்ப ஃப்ரெஷ் பிளட்டா இல்லாம ஓல்டு சாக்லேட் கலர் பிளட் வந்து நமக்கு வரும். சோ அதனாலதான் வந்து அதுக்கு பேர் சாக்லேட் சிஸ்டம் சொல்றோம். இது தவிர வேற என்ன மாதிரியான சிஸ்ட் இருக்கலாம் அப்படின்னா பார்த்லின் சிஸ்ட்னு ஒரு டைப் ஆஃப் சிஸ்ட் இருக்கு. பார்த்லின் சிஸ்ட் அப்படின்னா பார்த்லின் கிளான்ஸ் சொல்லி பெண்களோட வெஜினல் ஏரியால வந்து ஒரு சில டைப் ஆஃப் கிளான்ஸ் இருக்கும். அது வந்து அப்போதைக்கு இப்ப எக்ஸாம்பிள் ஓவுலேஷன் டைம்ல வந்து சினை முட்டை வெடிச்சு வெளியே வர டைம், இப்ப எக்ஸாம்பிளுக்கு 28 நாளைக்கு ஒரு பீரியட்ஸ் ரெகுலரா இருக்கு அப்படின்னா முத நாள் மாத விடாயில இருந்து கணக்கு பண்ணி 14th நாள் வந்து சினை முட்டை வந்து அப்ராக்சிமேட்டா வெடிச்சு வெளியே வர டைம். சோ அந்த டைம்ல விந்தணுக்கள் போய் நீந்தி அந்த முட்டையை போய் சேரணும் அப்படிங்கறதுக்காக பார்த்லின் கிளாண்ட்னு ஒரு கிளாண்ட் வந்து வெஜினல் ரீஜன்ல இருந்து ஒரு டைப் ஆஃப் லிக்விட் வந்து சுரக்கும். சோ அந்த அந்த கிளாண்ட்ல வந்து ஏதோ ஒரு நெயில்ஸ் படுறதுனாலயோ வேற ஏதாவது இன்ஃபெக்ஷன்னாலயோ அந்த கிளாண்ட் வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா அது ஒரு சிஸ்டா கன்வெர்ட் ஆயிடும். சோ அது வந்து நம்ம பார்த்லின் சிஸ்டம் சொல்றோம். சோ இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் சிஸ்ட் இருக்கு. கண்டிப்பா டாக்டர், நம்ம வந்து தொடர்ந்து வந்து பிசிஆர்இ பத்தின நிறைய விஷயங்கள் வந்து பேச போறோம். அதுக்கு முன்ன சின்ன பிரேக் எடுத்துக்கலாம் நினைக்கிறேன். ஹலோ டாக்டர், நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. எத்னிக் ஹெல்த் கேர், ஆஸ்துமா, சைனஸ் பிரச்சனைகள், மூட்டு வலி, சர்க்கரை நோய், குறை மற்றும் மிகு ரத்த அழுத்தம், உடல் பருமன், மன உளைச்சல், தூக்கமின்மை மற்றும் தோல் நோய்களுக்கான நிரந்தர தீர்வு தருகிறோம். எத்னிக் ஹெல்த் கேர். ஹலோ டாக்டர், நிகழ்ச்சி தொடர்கிறது. இன்னைக்கு நம்ம கூட எத்னிக் ஹெல்த் கேர் சென்டர்ல இருந்து டாக்டர் யோகா வித்யா அவர்கள் இருக்காங்க. சித்த முறையில் நோய்க்கான தீர்வுகள் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். குறிப்பா இன்னைக்கு பிசிஓடி பிரச்சனைக்கு என்ன மாதிரியான தீர்வுகள் இருக்கு அப்படின்ற விளக்கம் டாக்டர் நம்ம கூட கொடுத்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். டாக்டர், சித்த முறையில வந்து நம்ம மருத்துவம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா வந்து இந்த பத்தியம் எடுத்துக்கணும், பத்தியம் ரொம்ப அவசியம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. பட் அது எடுக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து சோம்பேறித்தனப்பட்டு இந்த முறையே வேண்டாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து முடிவு பண்ணிடுவாங்க. சோ சித்த முறையில மருந்துகள் எடுக்கும்போது கண்டிப்பா பத்தியம் அவசியமா? ஓகே, இப்ப ஜெனரலா சித்த மருத்துவத்துல பத்தியம் அப்படிங்கறது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க. பத்தியம் அப்படின்னா ஜெனரலா மருந்துக்குள்ள பத்தியம், நோய்க்குள்ள பத்தியம் தனியா பிரிக்கலாம். சோ மருந்துக்குள்ள பத்தியம் அப்படின்னா ஜெனரலா நம்மளோட ரூட் என்ன வேணும் அப்படின்னா நம்ம சாப்பிட கொடுக்கக்கூடிய மருந்து வந்து கரெக்டா ப்ராப்பரா உடம்புக்குள்ள போய் வேலை செய்யணும், அதுதான் வந்து முதல் குறிக்கோளா இருக்கு. சோ அப்போ அந்த மருந்து வந்து சரியா வேலை செய்ய விடாம இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா கத்திரிக்காய், பாவக்காய், அகற்றிக்கீரை, சோளக்கருது, கருவாடு. சோ சோளக்கருது கார்ன், மக்காச்சோளம், அதுக்கப்புறம் கார்ன் ஃபிளார், மாவு, இதெல்லாமே அதுல அடங்கும். சோ இப்ப எக்ஸாம்பிளுக்கு எதனால கத்திரிக்காய், பாவக்காய், சோளக்கருது, கருவாடு இதெல்லாம் வந்து நீக்கணும் மருந்துக்குள்ள பத்தியமா சொல்லப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா இதெல்லாமே வந்து தண்ணியில வந்து எளிதா கரையாத உணவுகள், இன்சோலிபிள் ஃபைபர்னு சொல்லலாம். இப்ப தண்ணியில போய் நீங்க எவ்வளவு நேரம் கருவாடை ஊற வச்சாலும் அது கெட்டியாவே தான் இருக்கும். அந்த மாதிரிதான் வந்து அகத்திக்கீரை லீஃபும் வந்து ரொம்ப கெட்டியா இருக்கும். சோ இந்த மாதிரியான ஒரு டைஜஷன் வந்து ரொம்ப தடை செய்யக்கூடிய அளவுக்கு அது வந்து ப்ராப்ளம் கொடுக்கறதுனால அதை நம்ம மருந்து சாப்பிடும்போது சாப்பிட்டோம்னா வயிற்றுக்குள்ள போய் அங்க ஒட்டிக்கும்.
சோ நம்ம குடுக்கிற மருந்து வந்து ப்ராப்பரா அப்சர்ப் ஆகி வேலை செய்யாது. சோ அதனாலதான் வந்து கத்திரிக்காய், பாகற்காய், அகத்திக்கீரை, சோளக்கருது, கருவாடு இதெல்லாம் மருந்துக்குள்ள, சித்த மருந்துக்குள்ள பொது பத்தியம் சொல்லப்பட்டிருக்கு. பட் இது என்னைக்கோ ஒரு நாள் தெரியாம சாப்பிட்டா தப்பில்ல, தெரிஞ்சு நிறைய சாப்பிட்டா மருந்து வந்து சரியா வேலை செய்யாது. சோ இது இல்லாம நோய்க்குள்ள பத்தியம், நோய்க்குள்ள பத்தியம்னா இப்ப உதாரணத்துக்கு நீர்க்கட்டிகள் இருக்கு அப்படின்னா சர்டன் டைப் ஆஃப் ஃபுட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணும். ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி டெஸ்டோஸ்டரோன் அதிகமா இருக்கு, சக்கரை அதிகமா இருக்கு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான டயட் வந்து அட்வைஸ் பண்ணுவோம். இது டயபெட்டிஸா இருந்தாங்கன்னா குக்கர்ல வச்சு சாப்பிட வேணாம், வடிச்சு சாப்பிடணும், ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணணும், இந்த மாதிரியான பத்தியம் அதுல அடங்கும். அல்சர் இருக்கு அப்படின்னா காரம் மற்றும் இந்த மாதிரியான மசாலா ஐட்டம்ஸ், ஆயில் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணும். காமால இருக்கு அப்படின்னா புளி, காரம், எண்ணெயில பொறிச்சது எல்லாமே அவாய்ட் பண்ணும். அந்த மாதிரி நோய்க்குள்ள பத்தியம் அப்படிங்கிறது தனியா சொல்லப்பட்டிருக்கு. கண்டிப்பா டாக்டர், நீங்க வந்து வேற வேற நிகழ்ச்சியில சொல்லிட்டு அப்படின்னா குக்கர்ல வச்சு சாப்பாடு வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு. சோ நேர்களுக்கு அதை பத்தி கொஞ்சம் தெளிவான விளக்கம் கொடுங்க டாக்டர். ஏன் வந்து குக்கர்ல வச்ச சாப்பாடு சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு? ஓகே, இப்ப ஆக்சுவலா வந்து அந்த காலத்துல வந்து ரைஸ் வந்து வடிச்சிட்டு அந்த கஞ்சியை வந்து மாட்டுக்கு ஊத்திடுவாங்க. சோ எக்ஸஸ் ஸ்டார்ச் வந்து நமக்கு தேவைப்படல. பட் அன்னைக்கு வந்து விவசாயம் பண்ணவங்கள அந்த மாதிரிதான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. எதுக்காக நான் சொல்றேன்னா அவங்கவுங்களோட ஃபுட்டு அவங்கவுங்களே வந்து பயிரிட்டு அவங்களே யூஸ் பண்ணிருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது அவங்க வயல்ல வேலை செய்யும் போது ஸ்வெட் அவுட் பண்ணிருக்காங்க, நல்ல உடல் வந்து உழைப்பா இருந்திருக்கு. இன்னைக்கு நம்ம எக்ஸசைஸும் வந்து ப்ராப்பரா பண்றதும் கிடையாது, எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸும் இல்ல. சோ அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த கஞ்சியோட சேர்த்து அந்த எக்ஸஸ் ஸ்டார்ச்சையும் சேர்த்து நம்ம பொங்கல் மாதிரி சாப்பிடும் போது அது ஹை கலரியா இருந்து வெயிட் அதிகமாகறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ரத்தத்துல வந்து சக்கரை சத்து அதிகமாகறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. என்னைக்கு வந்து குக்கர் வந்ததோ அந்த அன்னையில இருந்து தான் நிறைய பேருக்கு இந்த சக்கரை வியாதி வந்து உருவெடுத்ததுன்னே சொல்லலாம் நிறைய பேருக்கு. சோ அது மட்டும் இல்லாம இந்த ஸ்டார்ச்சோட சேர்த்து நம்ம வடிக்காம சாப்பிடும் போது உடம்புல இருக்கக்கூடிய வாதம் வந்து அதிகமாகும். சோ கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், இன்டைஜஷன் வரலாம், அல்லது வாதத்தினால கர்ப்பப்பைக்குள்ளேயும் அந்த காத்து போயிட்டு கட்டிகளை வந்து ஏற்படுத்தலாம். அதனால குக்கர்ல வச்சு சாப்பிடலாம். குக்கர் வாங்கி வச்சுட்டோம் வேஸ்ட் ஆயிரும் அப்படின்னா அட்லீஸ்ட் பருப்பையாவது யூஸ் பண்ணிக்கலாம், பருப்பு வேக வைத்து யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பூண்டு வேணா சேர்த்து அந்த பருப்புல இருக்கக்கூடிய அந்த வாதத்தையும் வந்து நீக்கலாம். ஏன்னா முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா முன்னாடி ஜெனரேஷன்ஸ்ல எல்லாம் வந்து பருப்பு வேக வைக்கும் போது விளக்கெண்ணெய் கொஞ்சம் ஊத்துவாங்க, கேஸ்டர் ஆயில் வந்து ஒரு டீஸ்பூன் ஆகுது ஊத்தி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. பட் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு 50% ஆஃப் த மக்கள் வந்து அது செய்யறது இல்ல. சோ மறந்துட்டாங்களா அல்லது வந்து கேஸ்டர் ஆயில் வந்து பியூரா கிடைக்கலையா அல்லது என்னங்கிறது தெரியல. பட் அன்னைக்கு யூஸ் பண்ண மாதிரி பருப்பு வேக வைக்கும் போது கேஸ்டர் ஆயில் கண்டிப்பா யூஸ் பண்ணா அது வந்து ஈஸியா டைஜஸ்ட் ஆகும், பருப்பு வகைகள்னால உண்டாகக்கூடிய வாதத்தை வந்து நம்ம தவிர்க்க முடியும். கண்டிப்பா ஒரு டிப்ஸ் மாதிரியான விஷயம். சோ வந்து கண்டிப்பா எல்லாரும் வந்து பருப்பு வேக வைக்கும் போது இந்த விஷயத்த வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லாருக்கும் வந்து டவுட் இருக்கும், இப்ப வந்து ஒபேசிட்டி இருந்தாதான் வந்து பிசிஓடி வருமா? இப்ப வெயிட் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா இப்ப பிசிஓடி இருந்தாலும் வந்து வெயிட் ரெடியூஸ் பண்ணிட்டா வந்து பிசிஓடி சரியாயிடுமா அப்படின்ற சந்தேகம் இருக்கும், அதுக்கான விளக்கம் கொடுங்க டாக்டர். இப்போ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 5 இயர்ஸா வந்து பிசிஓடி இருக்கு, டாக்டர்ஸ் வந்து எனக்கு வந்து வெயிட் ரெடியூஸ் பண்ணா பிசிஓடி கிளியர் ஆகும் சொல்றாங்க. பட் நானும் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் டயட்லாம் இருந்து பாத்திருக்கேன், பட் எனக்கு வந்து வெயிட்டே குறையவே மாட்டேங்குது, யோகா பண்றேன், எக்ஸசைஸ் பண்றேன், டயட்ல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ வெயிட் வந்து குறைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரிஸ்க் ஃபேக்டரா இருக்கு. ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம் டாக்டர், ஒரு காலர் தயாரா இருக்காங்க. ஹலோ வணக்கம், ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, பேர் சொல்லுங்க. ஹலோ வணக்கம், இணைப்புலதாமா இருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க. கார்த்திகா இணைப்புலதான் இருக்கீங்க, வணக்கம். ஓகே, காலர் லைன்ல இல்ல அப்படின்னு நினைக்கிறேன், நம்ம தொடர்ந்து பேசலாம் டாக்டர். சோ இந்த வந்து ஆல்ரெடி பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து உடனடியா வெயிட் லாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா பிசிஓடி இருந்ததுன்னா வெயிட் குறைக்கிறது அப்படிங்கறது ரொம்ப ஒரு ரிஸ்க் ஃபேக்டரா இருக்கும். நம்மளே சொன்ன மாதிரி சிஸ்ட் இருக்கிறதுனாலதான் முதல்ல பாடி வெயிட்டே அதிகமா இருக்கும். பிசிஓடி கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா எல்லா ஹார்மோன்ஸும் வந்து இம்பேலன்ஸ்டா இருக்கும். மெயினா என்ன அப்படின்னா நீர்க்கட்டிகள், வளர்ந்த முட்டைகள் வந்து உள்ளே இருந்துச்சு அப்படின்னா அந்த வளர்ந்த முட்டைகள் வந்து ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து மாசம் ஃபுல்லா தேவையில்லாம அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும். சோ அந்த ஈஸ்ட்ரோஜன் அதிகமா அதிகமாக பிரெயின்ல இருந்து லுட்டனைசிங் ஹார்மோன் சொல்லக்கூடிய எல்எச் வந்து ரொம்ப எக்ஸஸா சுரந்துட்டே இருக்கும். இந்த எல்எச் வந்து ரொம்ப அதிகமா எக்ஸஸா சுரக்கும் போது என்ன ஆகுதுன்னா நம்ம பான்க்ரியாஸ்ல இருந்து உற்பத்தி ஆகக்கூடிய இன்சுலின், எதுக்கு அதாவது நம்ம சாப்பிடுற சுகர் அல்லது வந்து கார்போஹைட்ரேட்ஸை எனர்ஜியா கன்வெர்ட் பண்றதுக்கு இந்த இன்சுலின் ஹெல்ப் பண்ணுது. சோ அந்த இன்சுலினை ஃபுல்லா இந்த லுட்டனைசிங் ஹார்மோன் வந்து பைண்ட் பண்ணி தான் டெஸ்டோஸ்டரான் சொல்லக்கூடிய ஆண்களுக்குள்ள ஹார்மோன் வந்து ஒரு பெண்ணுக்கு அதிகப்படுத்துது. சோ ஒரு சைட் டெஸ்டோஸ்டரான் அதிகமா இருக்கிறதுனால மேல் பேட்டர்ன் பால்னஸ், எம் டைப்ல வந்து முடி வந்து ஃப்ரண்ட்ல கொட்டும், அதுக்கப்புறம் ஏக்னி பிம்பிள்ஸ் வரும், கழுத்துல வந்து ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்கும், எக்ஸஸ் ஃபேஷியல் ஹேரு, கையில காலில் லிம்ஸ்ல எல்லாம் வந்து நிறைய ஹேர் க்ரோத் இருக்கிறது, மூட் ஃபிளக்சுவேஷனு இதெல்லாம் வந்து ஏற்படுறது டெஸ்டோஸ்டரோன் அதிகரிக்கிறதுனால. இன்னொன்னு வந்து இன்சுலினை ஃபுல்லா எல்லைச் எடுத்து எடுத்து
யூஸ் பண்றதுனால அங்க வந்து பிளட் சுகர் அதிகமாகுது. சோ பிளட் சுகர் அதிகமாகிறதுனாலதான் பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு 3 வருஷமா எனக்கு பிசி ஓடி நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன், 3 இயர்ஸ் தான் சரியாவலமாங்க. பிரிஸ்கிரிப்ஷன்ல ஜஸ்ட் மெட்ஃபார்மின் எழுதியிருக்கும். சோ மெட்ஃபார்மின் அப்படிங்கிறது சர்க்கரை வியாதிக்குள்ள மாத்திரை. இப்போ டைப் 1 டயபெட்டிஸ்னா உங்க பேங்க்ரியாஸ்ல இருந்து உங்களுக்கு வந்து இன்சுலின் சுரக்கல, டைப் 2 டயபெட்டிஸ்னா இன்சுலின் சுரந்தாலும் உங்க பாடிக்கு வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க தெரியல, இன்சுலின் ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிறாங்க. சோ அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ட் எதனால அந்த பிசிஓடி கண்டிஷன்ல வருது அப்படின்னா, ஒன்னு இன்சுலினை ஃபுல்லா எல்லச்சு வந்து எடுத்து பைண்ட் பண்ணிக்குது, இன்னொரு விஷயம் வந்து நம்ம பிரெயின் வந்து கன்ஃபியூஸ் ஆகுது. ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தாலே பிரெயினுக்கு வந்து என்ன பண்ணு தெரியாது. ஏன்னா ஒரு ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறது மெசேஜ் வந்து அடிக்கடிக்கு பிரெயினுக்கு கொடுக்கும், அது சம்பந்தமா பிரெயின்ல இருந்து கட்டளைகளா வந்து மத்த ஹார்மோன்ஸ் வந்து சுரக்கும். பிட்யூட்ரி பீனியல் மாஸ்டர் கிளாண்ட், பிட்யூட்ரி கிளாண்ட்ல இருந்து தைராய்டு கொடுக்க வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷனு, ஓவரி கொடுக்க வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன், பேங்க்ரியாஸ் கொடுக்க வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே மெயினா வந்து கபாலத்துல இருந்து பிட்யூட்ரி கிளாண்ட்ல இருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோனோட இன்ஸ்ட்ரக்ஷன். சோ இங்கேயே வந்து ஃபீட்பேக் கரெக்டா கொடுக்கல அப்படின்னா பிரெயின் கன்ஃபியூஸ் ஆகி என்ன பண்றதுன்னு தெரியாமதான் எல்லா வகையான பிரச்சனைகளுமே ஏற்படும். ஓகே, சோ இவ்வளவு நேரம் நம்ம பேசின வந்து பிசிஓடி ப்ராப்ளம் பத்தி பேசினோம். இதுல குறிப்பா வந்து உடல் எடை, உணவு மாற்றம் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கும். அண்ட் இன்னொரு டவுட் இருக்கும், பீரியட்ஸ் ரெகுலரா இல்லனா வந்து பிசிஓடி வரதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம். டாக்டர் ஒரு காலர் தயாரா இருக்காங்க. ஹலோ வணக்கம், ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி பேர் சொல்லுங்க. ஹலோ வணக்கம், லைன்ல தான் இருக்கீங்க, பேர் சொல்லுங்க. எங்கிருந்துமா கால் பண்ணிருக்கீங்க? ஈரோட்ல இருந்து கால் பண்ணிருக்கோம். சரிங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேட்கலாம். சரிங்க மேடம். வந்துட்டு நான் கன்சீவா இருக்கேன். ஓகே, 6 மாசம் முடிஞ்சு 7 மாசம் ஸ்டார்ட் ஆக போது பேபி வெயிட் கம்மியா இருக்குன்றாங்க. எவ்வளவு இருக்குமா? 26% இருக்குன்றாங்க. அதுக்கு என்ன சாப்பிடுறது, என்ன பண்றது மேடம்? நீங்க ரெஸ்ட்ல வீட்ல இருக்கீங்களா அல்லது வொர்க் ஜாப் எதுவும் போறீங்களாமா? ரெஸ்ட்ல வீட்ல தான் இருக்கோம் மேடம். ஓகே, என்ன சாப்பிடுறீங்க? ஃபுட்லாம் நல்லா சாப்பிட முடியுதா இல்ல வாமிட்டிங் சென்சேஷன் எதுவும் இருக்கா? இளநீர் குடிங்க, அப்புறம் லெமன் ஜூஸ் டெய்லி ஒன்னு எடுத்துக்கோங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வாமிட்டிங் சென்சேஷன் பித்தத்தை வந்து குறைக்கும். ஏன்னா இப்ப நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் நீக்கும் போதே நமக்கு வந்து தலைவலி இருக்கும், வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும் டீடாக்சிபிகேஷன் ப்ராசஸ் நடக்கும்போது. பட் பேபி வந்து எக்ஸ்கிரீட் பண்ணக்கூடிய அந்த எக்ஸ்கிரீஷனோட சேர்த்து நம்ம பிளட் தான் வந்து ஃபில்டர் பண்ணி ஆகணும். அப்ப பித்தம் வந்து அந்த ரத்தத்துல வந்து மிகும் போது இந்த நெல்லிக்காய், அதுக்கப்புறம் வந்துட்டு இளநீர், எலுமிச்சம்பழம், ஆரஞ்சு, கிரேப் இதெல்லாம் வந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சம் ஜூஸா எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து சாலிட் ஃபுட்டா எடுத்துக்க முடியலன்னா லிக்விடா கஞ்சி மாதிரி எடுத்துக்கோங்க, சத்துமாவு கஞ்சி. அப்புறம் வந்து இந்த மில்லட்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து அரைச்சு அதுல வந்து கஞ்சி மாதிரி வச்சு குடிச்சீங்கனாவே நல்லா இன்க்ரீஸ் ஆகும். மில்க் வித் ஹனி எடுத்துக்கோங்க, நல்ல ஒரிஜினல் ஹனி. எனக்கு வந்து வெயிட் ஜாஸ்தி இருக்கு மேடம். நான் பாத்தீங்கன்னா 87 கிலோ இருக்கேன். பேபி மட்டும் வெயிட் கம்மியா இருக்கும் போது எனக்கு அதிகமா சாப்பிடவும் இல்ல, கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிட முடியுது. அதுதான்மா, நீங்க சாப்பிடுற ஃபுட் வந்துட்டு பழங்கள், காய்கறிகள், கீரைகள் அதிகமா எடுத்துட்டு ரைஸை வந்து கொஞ்சம் கட் பண்ணீங்கனாவே உங்களுக்கு வந்து வாமிட்டிங் சென்சேஷனும் இருக்காது, வாதமும் அதிகமாகாது, பேபி வெயிட்டும் வந்து பேபி வெயிட்டும் வந்து நல்லாவே வந்து ஹெல்த்தி ஆகும். ஓகேம்மா, கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி, தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், தனலட்சுமி எங்கிருந்து கால் பண்ணிருக்கீங்க? ஈரோட்ல இருந்து பேசுறேன். சரிங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேட்கலாம். சரி வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. வணக்கம் மேடம். குழந்தை இல்லைங்க, 30 வயசு ஆச்சுங்க. சரி, மேரேஜ் எவ்வளவு வருஷம் ஆகுது? 3 வருஷம் ஆச்சுங்க. ஓகேம்மா. கருமுட்டை வெடிக்கலன்னு சொல்றாங்க மேடம், அது வீரி சில நாளைக்கு மட்டும்தான் வருங்க. கருமுட்டை வெடிக்கலன்னு சொல்றாங்களா? எக்கோட வளர்ச்சி இல்லையா? 30 இயர்ஸ் தான் ஆகுது, பீரியட்ஸ் ரெகுலரா தான் வந்துட்டு இருக்கு. போதுமான ரத்தம் வந்து ப்ராப்பரா சர்க்குலேட் ஆகணும். அது இல்லாம உங்களுக்கு வந்து நீர்க்கட்டிகள் எதுவும் இருக்கா? இல்லைங்க மேடம், அது எதுவும் இல்லைங்க. சோ எக்கோட வளர்ச்சி மட்டும் இல்லைன்னா ஜெனரலா வந்து பிளட்டோட நியூட்ரியன்ட் வந்து உங்களுக்கு டிஃபிஷியன்டா இருக்கும். அதுக்கு வந்து நீங்க முதல்ல ஹீமோகுளோபின் லெவல் எல்லாம் செக் பண்ணி பாத்தீங்களா? செக் பண்ணி பாத்துட்டீங்க? கருமுண்டு வெடிக்கல் மட்டுமே சொன்னாங்க, எல்லாம் நல்லா இருக்குன்னுட்டாங்க. ஓகே, இந்த கருமுட்டை மட்டும் வெடிக்கல அப்படின்னா உங்களுக்கு பிளட்டோட நியூட்ரியன்ட் ஹீமோகுளோபின் வேல்யூ என்னன்னு தெரியுமான்னு பாருங்க. அப்படின்னா சமீபமா எடுத்த ரிப்போர்ட் இருந்ததுன்னா எனக்கு போட்டோ எடுத்து 9600000037 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க, நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன். கோயம்புத்தூர், நீங்க ஈரோடு இருக்கிறனால கோயம்புத்தூர் வந்து 3ஆம் தேதி கேம்ப் இருக்கு எவ்ரி மந்த், அங்க கூட வந்து நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். சரிங்க. ஓகே,
ஓகேம்மா, கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. டாக்டர் சொன்ன விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். திறந்து டாக்டர் கிட்ட பேசலாம். டாக்டர், பீரியட்ஸ்ல வந்து பிசிஓடி ப்ராப்ளம் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். சோ குறிப்பா வந்து சொல்லணும் அப்படின்னா, இந்த மெனோபாஸ் ஸ்டேஜ்ல 40 இயர்ஸ்க்கு மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிசிஓடி ப்ராப்ளம் வந்து பொதுவாகவே அதிகமா இருக்கு. அதோட சேர்ந்து வந்து இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகிற ப்ராப்ளமும் இருக்கு. இது ஏன் டாக்டர் குறிப்பா வந்து இந்த மெனோபாஸ் ஸ்டேஜ்ல இந்த மாதிரியான பிரச்சனைகள் பெண்களுக்கு ஏற்படுது? ஆக்சுவலா வந்து பிசிஓடிக்குள்ள ஏஜ்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் பியூபர்ட்டி டில் மெனோபாஸ் வரைக்கும் எப்போ வேணா வரலாம். மெயினாக அவங்களோட ரீப்ரொடக்டிவ் ஏஜ்ல வந்து இது நிறைய ஏற்படுது. அதுவும் இன்னைக்கெல்லாம் டீனேஜர்ஸ் காலேஜ் போறவங்க எல்லாருக்குமே வந்து இந்த சிஸ்ட் இருக்கு. அது சம்பந்தமா வந்து அவங்களுக்கு ரெகுலரா பீரியட்ஸும் வர்றதில்ல. ஸோ மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் அவங்க கன்சீவ் ஆனாங்களா இல்லையான்னு தெரியறதில்ல. தெரியாமே வந்து பீரியட்ஸ் வர வைக்கிறதுக்கு மாத்திரையும் போடுறாங்க. சப்போஸ் கன்சீவா இருந்தாலும் பீரியட்ஸ் வர வைக்கிறதுக்கு மாத்திரை போட்டு ஏதோ ஒன்று ஆயிடுமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இருந்துட்டு இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சியோட சிம்டமே வந்து பீரியட்ஸ் தள்ளி போறது தான். ஸோ அதுவே அவங்களால வந்து கெஸ் பண்ண முடியாம நிறைய மன உளைச்சலுக்கு உள்ளாகிறாங்க. இது தவிர மெனோபாசல் டைம்ல வந்து இருக்கக்கூடிய எக் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து நில் ஆகக்கூடிய டைம். ஸோ அப்போ ஆல்மோஸ்ட் வந்து மெனோபாஸ் டைம்ல வந்து மேஜரா சிஸ்ட் இருந்தாலும் ஆல்மோஸ்ட் கிளியர் ஆயிடும். ஏன்னா ஓவரி எல்லாம் சுத்தமாகி வளர்ந்த முட்டைகள் வளராத முட்டைகள் எல்லாமே வந்து ஃபுல்லா கிளென்ஸ் அவுட் ஆனதுக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் மெனோபாஸே வரும். ஸோ மெனோபாஸ் டைம்ல மோஸ்ட் காமனா என்ன ஆகுதுன்னா, இந்த சிஸ்ட் வந்து இருக்கிறவங்களுக்கு ஹார்மோன்ஸ் வந்து இம்பேலன்ஸ் ஆகிறதுனால ஃபைப்ராய்டு கட்டிகள் ஏற்படலாம், அல்லது கர்ப்பப்பைக்குள்ள இன்ஃபெக்ஷன் ஆகி எண்டோமெட்ரியோசிஸ் கண்டிஷன்ல பல்கி யூட்ரஸ் ஏற்படலாம். ஸோ அதனாலதான் வந்து மெனோபாஸ் நோக்கி போயிட்டு இருக்கிறவங்களுக்கு பிளீடிங் வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 20-25 டேஸ் வந்து ஓவர் ஃபுளோ ஆகுறது, கட்டி கட்டியா வெளியே வர்றது, இல்ல ஹார்ட் ஃபிளஷ் இருக்கும், கீழேருந்து ஒரு வகையான வெப்பம் வந்து மேல் நோக்கி முகெல்லாம் வேத்து போறது, ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் பிளஸ் டிப்ரெஷனு இந்த மாதிரி வந்து மென்டல் கன்ஃபியூஷன்ஸ் இதெல்லாமே ஹார்மோன்ஸ் வந்து இம்பேலன்ஸ்டா இருக்கிறதுனால. எப்படி வந்து ஒரு பெண்ணை வந்து பியூபர்ட்டியில வந்து நம்ம டேக் கேர் பண்ணி இது சாப்பிடுங்கன்னு சொல்றோமோ அந்த மாதிரி மெனோபாஸ் டைம்லயும் வந்து ஒரு பெண் அட்லீஸ்ட் மற்றவங்க கேர் பண்ணினாலும் தன்னை தானே கேர் பண்ணி மெனோபாஸ் டைம்ல கேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். எப்படின்னா முதல்ல அந்த உடலோட வெப்பம் வந்து மிகாம இருக்கிறதுக்கு வாரம் ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம். இத்தனை நாளா வந்து அவங்களுக்கு ஓவரியில இருந்து இருக்கக்கூடிய எக் வந்து வளரும் போது அவங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆயிட்டு இருந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் இன்னுமே அவங்களுக்கு இருக்காது. இவங்க எப்படி டேக் கேர் பண்ணிக்கிறது அப்படின்னு பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம். டாக்டர், ஒரு காலர் ரெடியா இருக்காங்க. ஹலோ வணக்கம். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி பேர் சொல்லுங்க. ஹலோ வணக்கம், லைன்ல தான் இருக்கீங்க, பேர் சொல்லுங்கம்மா. கார்த்திகா, திருவாரூர் மேடம். ஓகே கார்த்திகா. ஓகே டாக்டர் இருக்காங்க கார்த்திகா, தொடர்ந்து பேசலாம். குட் மார்னிங் மேடம். வணக்கம் கார்த்திகா, சொல்லுங்கம்மா. என் ஹஸ்பண்டுக்கு வந்து பாலிசைக்கிமான்னு சொல்லியிருக்காங்க மேடம். ஓகே, அதுக்கு வந்து ஹெச்பி லெவல் 20 இருந்தது, அதுக்கப்புறம் ஆஸ்பிரின் கொடுத்துருக்காங்க. இப்போ 18 கிட்ட இருக்கு. அவங்களுக்கு என்ன சாப்பிடலாம் மேடம்? அது வந்து ரொம்ப முதுகு வலிக்குதுங்கிறாரு, அடிக்கடி வேர்க்குது மேடம். ஓகே, என்ன ப்ராப்ளம் இருக்குமா? வலிக்குதுங்கிறாரு. இல்லை முதுகு வலிக்குது வேர்க்குது, வேற என்ன டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் அவங்க என்ன? அதான் பாலிசைக்கிமான்னு சொல்லியிருக்காங்க மேடம். ஓகே, அது வந்து சொன்னாங்களா? ஓகே, அது அதுக்கு ஏதாவது ஒரு ரூட் காஸ் இருக்கும். ஏதாவது ஸ்கேன் எடுத்து பாத்தீங்களா? ஏதாவது ஆர்கன்ஸ் எல்லாம் நார்மலா இருக்கா? அதெல்லாம் எதுவுமே பண்ணல மேடம். அதான் எதனால இப்படி இருக்கு என்னன்னு. காமாலை நோய் ஏதோ ஹிஸ்டரியில இருக்காமா? இதுக்கு முன்னாடி ஜாண்டிஸ் எதுவும் வந்துட்டு போச்சா? அதெல்லாம் எதுவும் வரல மேடம். சரி, நீங்க உங்களோட ரிப்போர்ட் மட்டும் எனக்கு போட்டோ எடுத்து அனுப்புங்க. எந்த ஊர்ல இருந்து கால் பண்றீங்கம்மா? திருவாரூர் மேடம். ஓகே, உங்களோட ரிப்போர்ட் மட்டும் எனக்கு போட்டோ எடுத்து அனுப்பிச்சுடுங்கம்மா. வாட்ஸ்அப்ல அனுப்புங்க 9600000037. ஓகே மேடம். டாக்டர் சொன்ன மாதிரி ரிப்போர்ட் நீங்க வந்து சென்ட் பண்ணுங்க, அதை பார்த்துட்டு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் தேவை அப்படின்ற விளக்கம் டாக்டர் உங்களுக்காக கொடுப்பாங்க. தொடர்ந்து நம்ம பேசலாம். டாக்டர், நான் சொன்ன மாதிரி இந்த மெனோபாஸ் ஸ்டேஜ்ல வந்து அந்த பிசிஓடி ப்ராப்ளம் அது மட்டும் இல்லாம அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம எப்படி பாத்துக்கணும், என்ன மாதிரியான கேர்ஸ் எடுத்துக்கணும், என்ன மாதிரியான ஃபுட், என்ன மாதிரியான மெடிசன்ஸ் சித்த முறையில இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. ஓகே, இப்ப மெனோபாஸ் நோக்கி போயிட்டு இருக்கும் போது இவ்வளவு நாளா ப்ரொடியூஸ் ஆயிட்டு இருந்த அந்த முட்டை வளர்ச்சி ஆகி ஈஸ்ட்ரோஜன் ப்ரொடியூஸ் ஆயிட்டு இருந்தது இன்னுமே வந்து சுரக்க போறதில்ல. சோ அப்ப அந்த ஈஸ்ட்ரோஜன் வந்து சுரக்காம இருக்கிறதுனால என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னா, எலும்பு வந்து வலுவிழந்து ஆஸ்டியோபோரோசிஸ் ஏற்பட்டு எலும்பு எல்லாமே தேஞ்சு போறதுக்கான நிலை ஏற்படும். ஈஸ்ட்ரோஜன் இத்தனால இருந்துட்டு இருந்ததுனால
கொழுப்பு வந்து யூஸ்வலா உடம்புல தங்காது. பட் அதுக்கப்புறமா வந்து பிளட் கொலஸ்ட்ரால் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால மெனோபாஸ் டைம்ல இருந்தே அவங்க வந்து ஆயிலி ஃபுட் எல்லாமே டோட்டலா கட் பண்ணும். அதுக்கப்புறம் வந்துட்டு எலும்புக்கு வந்து போதுமான எக்ஸஸ் ஆன கால்சியம் வந்து ஃபுட்ல ஆட் பண்ணிக்கணும். இப்போ பால், மில்க், மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலயுமே வந்து கால்சியம் இருக்கு. காலிஃபிளவர், கேபேஜ், தைராய்டு பிரச்சனை இருந்தா காலிஃபிளவர் கேபேஜ் எடுக்கக்கூடாது. அப்படி இல்லைன்னா இந்த காலிஃபிளவர் கேபேஜ் வெஜிடபிள்ஸ்ல சேர்த்துக்கலாம். எல்லா டைப் ஆஃப் கீரையிலுமே கண்டிப்பா கால்சியம் அயன் எல்லாமே இருக்கிறதுனால எல்லா வகையான கீரைகள் எடுத்துக்கலாம், பிரண்டை எடுத்துக்கலாம். இது தவிர தைராய்டு ப்ராப்ளமும் இருக்கா இல்லையாங்கறத பார்த்து செக் பண்ணிக்கணும்னு அவசியம். ஏன்னா தைராய்டு இருந்தாலும் நம்ம சாப்பிட்ற கால்சியம் வந்து ப்ராப்பரா போன்ஸ்க்கெல்லாம் போகாம இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் அவங்க வந்து ஆயில் ஃபுட் அவாய்ட் பண்ணிட்டு மெனோபாஸ் டைம்ல அவங்களோட கொழுப்பு வந்து அதிகரிக்காம இருக்கிறதுக்கு நேச்சுரலா ஃபேட் பர்னர்ஸ் அவங்க எடுத்துக்கலாம். இப்போ நேச்சுரல் ஃபேட் பர்னர்ஸ் அப்படின்னா எலுமிச்சம்பழம் ஜூஸ் டெய்லியும் குடிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு பெப்பர், ஜிஞ்சர், கார்லிக் இதெல்லாமே வந்து உணவுல சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால வந்து குறைக்கிறது ரொம்பவே ஒரு நல்ல ஒரு மூலிகைன்னு சொல்லலாம். பட் இன்னைக்கு வந்து யார் மஞ்சள் தூள் நிறைய உணவுல சேர்த்துக்கிறான்னு தெரியல. பட் மஞ்சள் தூள் எடுத்துக்கிட்டோம்னா லிவருக்கும் நல்லது. லிவர் வந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய பைல் தான் வந்து நமக்கு கொழுப்பு சக்தி ஜீரணம் பண்றதுக்கு சிறுகுடல் மூலமா ஹெல்ப் பண்ணுது. சோ லிவர்க்கே ஒரு பூஸ்ட் அப் அப்படின்னா மஞ்சள் தூள் தான். சோ டர்மரிக் பவுடர் வந்து நிறைய பேர் வெளிநாடுகள்ல ஜஸ்ட் சுடுதண்ணில மஞ்சள் தூளை போட்டுலாம் குடிக்கிறாங்க. சோ நம்ம உணவு கலாச்சாரத்துல ரசத்துல குழம்புல எல்லாத்துலயுமே போடும்போது அந்த கொழுப்பு வந்து உடம்புல தங்காம மெட்டபலைஸ் பண்ணிடுது. ஓகே, சோ அதுலயும் குறிப்பா வந்து இந்த கலப்படம் இல்லாத மஞ்சள் தூள் உபயோகிக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்ற ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் பிசிஓடியில அப்படின்னு நம்ம சொல்லும் போது குறிப்பா வந்து இந்த பிரெக்னன்சி டைம்ல வந்து பிசிஓடி ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா அது வந்து பிரெக்னன்சியை வந்து பாதிப்பை ஏற்படுத்துமா டாக்டர்? ஆக்சுவலா வந்து பிசிஓடி கண்டிஷன்ல இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும், ப்ராப்பரா வந்து முட்டையினோட வளர்ச்சி இருக்காது, பிளஸ் எண்டோமெட்ரியம் திக்னஸ் ரொம்ப இன்ஃபெக்ட் ஆகி அதிகமாகும் போது அதுவும் ஒரு பிரச்சனை ஏற்படுத்தும். ஸோ பிசிஓடி இருக்கும்போது ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்கும், கன்சீவே ஆகாது. ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட 7 வருஷமா குழந்தை இல்லாதவங்க எல்லாரோட ஹிஸ்டரியும் வந்து பாத்தீங்கன்னா பிசிஓடி தான். ஸோ அப்படி வந்து ஃபர்ஸ்ட் குழந்தை நிக்காம தான் இருந்துட்டு இருக்கும். அப்படியே நின்னாலும் ஒரு சிலருக்கு எனக்கு வந்து 8 வீக்ஸ்ல வந்து கரெக்டா ஹார்ட் பீட் வரல அப்படிம்பாங்க, அதனால அபார்ட் பண்ண சொல்லிட்டாங்க டாக்டர். இல்ல அப்படின்னா அதுவே வந்து மிஸ்கேரேஜ் வெளியே வந்துருச்சு, 3 மந்த்ஸ் கூட தங்கல அப்படிம்பாங்க. அவங்க ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது தான் தெரியும் அவங்களுக்கு நீர் கட்டி இருக்குன்னு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கு பிசிஓடி வந்து வராது அப்படிங்கிற கான்செப்ட்ல நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ரெகுலர் பீரியட்ஸ்லயே வந்து சப்போஸ் பிசிஓடி உள்ள இருக்கிறதுக்கு கன்சீவ் ஆயிட்டாங்க, இப்போ திருமணத்துக்கு முன்னாடி ரெகுலரா பீரியட்ஸ் வந்துட்டு இருக்கு, மேரேஜ்க்கு அப்புறம் எளிதாவே அவங்க குழந்தை நின்றுச்சு, ஆனா திடீர்னு வந்து ஹார்ட் பீட் வரல அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது தான் ஸ்கேன்லன்னு தெரியும் அவங்களுக்கு வந்து நீர்கட்டி இருக்குன்னு. ஸோ நீர்கட்டியோடையும் இரெகுலர் பீரியட்ஸ் இல்லாமையும் வரலாம். அதாவது ரெகுலர் பீரியட்ஸ் ஆயிட்டு இருந்தாலும் உள்ள வந்து சிஸ்ட் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அந்த மாதிரி சிஸ்ட் இருந்தாலும் பிரெக்னன்சி வந்து ஆனாலுமே வந்து இது அபார்ட் ஆயிடும். ஸோ பிசிஓடி கண்டிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா பிரெக்னன்சி சேஃபா இருக்காதனால ஃபர்ஸ்ட் சிஸ்ட் அல்லது நீர்க்கட்டிகள் வந்து மல்டிபிளா பிசிஓடி இருந்ததுன்னா அதெல்லாமே வந்து கிளென்ஸ் அவுட் ஆனதுக்கு அப்புறமா கன்சீவ் ஆகிறது ரொம்பவே ஒரு சேஃபான ஒரு விஷயம். நிச்சயமா டாக்டர், தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் தயாரா இருக்காங்க. ஹலோ வணக்கம், ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, பேர் சொல்லுங்க. ஹலோ வணக்கம், இணைப்புலதான் இருக்கீங்க, பேர் சொல்லுங்க. ஹலோ வணக்கம், வணக்கம் மேம். உங்க பேர் சொல்லுங்கம்மா, எங்கிருந்து கால் பண்ணிருக்கீங்க? பிசிஓடிக்கு வீட்லயே நீங்க ஃபாலோ பண்ணணும்னா மலம் வந்து எளிதா கழிக்கிறதுக்கு கடுக்காய் சூர்ணம் எடுத்துக்கலாம். கொஞ்சம் மோஷன் ஃப்ரீயா போச்சுன்னா ஹார்மோன்ஸ் வந்து பேலன்ஸ் ஆகும். லிவருக்கான மருந்துன்னு பாத்தீங்கன்னா கீரைநெல்லி வந்து நீங்க முழு சம்மூலமா எடுத்து அரைச்சு வாரம் ஒரு முறை குடிக்கலாம். ஒரு 48 நாளைக்கு டெய்லியும் வந்து கடுக்காய் சூர்ணம் வந்து நைட் சாப்பிடுங்க. வாரம் ஒரு தடவை கீரைநெல்லி முழு சம்மூலமா எடுத்து சாப்பிட்டு பாருங்க. அதுல வந்து கிளென்ஸ் அவுட் ஆச்சுன்னா உங்களுக்கு சம்டைம்ஸ் கிளியர் ஆகும். ஆக்சுவலா ஹோம் ரெமெடின்னு வந்து பிசிஓடி கிடையாது. இது ரெண்டும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்கம்மா. ஆ, உருட்டி வாயில போட்டு மோர் ஊத்தி முழிங்கோங்க வாரம் ஒரு தடவை. ஓகேம்மா, கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. டாக்டர் சொன்ன மாதிரி வீட்டில் இருந்தபடியே என்ன மாதிரியான உணவுகள் எடுக்கலாம் அப்படின்ற விளக்கம் உங்களுக்காக கொடுத்திருந்தாங்க. தொடர்ந்து டாக்டர் கிட்ட பேசலாம். டாக்டர், குறிப்பா பிசிஓடி இருந்தா வந்து ரத்தத்துல சர்க்கரையோட அளவு வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, இதுக்கான காரணம் என்னவா இருக்கும் டாக்டர்?
ஓகே, இப்போ வந்து பிசிஓடி இருக்கும்போது ஆல்ரெடி வந்து ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸா இருக்கிறதுனால அந்த எக்ஸஸ் எல்எச் லுட்டினைசிங் ஹார்மோன் வந்து எல்லா இன்சுலினையும் வந்து எடுத்துக்கிறதுனால அவங்களுக்கு வந்து பிளட் சுகர் வந்து அதிகமாகும். ஸோ பிசிஓடிக்கு நிறைய பேர் வந்து தெரிஞ்சு தெரியாம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, பட் சக்கரை வியாதிக்குள்ள ட்ரீட்மெண்ட் தான் எடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ சிம்டம்ஸை மட்டும் குறைக்கிறதுக்கான மருத்துவம் தான் வந்து இன்னைக்கு வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, நம்ம தொடர்ந்து இதை பத்தி பேசலாம் டாக்டர், காலர் தயாரா இருக்காங்க. ஹலோ வணக்கம், ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, பேர் சொல்லுங்க. ஹலோ வணக்கம், லைன்ல தான் இருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் மது வாசவி. மது, உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க. எங்க இருந்துமா கால் பண்ணிருக்கீங்க? பெங்களூர்ல இருந்து. சரிங்கம்மா, டாக்டர் கிட்ட பேசலாம், அதுக்கு முன்னாடி டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க. ஓகே, சொல்லுங்கம்மா, என்ன சந்தேகம் கேட்கணும் உங்களுக்கு? இது இது கால் பிளாட்டர்ல ஸ்டோன் இருக்குது. ஓகே, அது வந்துட்டு நாங்க மெடிசன் சாப்பிட்டு ஒரு 2 மந்த்ஸ் இந்த நாட்டு வைத்தியம் ஓகே, கால் பிளட் ஸ்டோன் காமா. ஆமா. ஓகே, இப்போ வந்து நாங்க சாப்பிட்டு இருந்தோம் 22 mm இன்ச்சு 19 mm ஆயிடுச்சு. சரி, ஆனா இப்போ வந்து 1 week முன்னால கீழே விழுந்துட்டேன். சரிம்மா, அதனால இருந்து வலி ஜாஸ்தி ஆயிடுச்சு. யூரின் பாஸ் பண்ணாலும் நோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யூரின் பாஸ் பண்ணாலும் நோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பாத்ரூம் போறதுக்கு ஆவறது இல்ல, உட்கார்றதுக்கெல்லாம் ஆவறது இல்ல. ஓகே, மோஷன் ஃப்ரீயா போதாமா? மோஷன் எல்லாம் ஃப்ரீயா இருக்குது, ஆனா வரப்போ நோ பெயின் ஆகுது ஜாஸ்தியா. ஓகே, யூஸ்வலா வந்து கிட்னில கல் இருந்துச்சு அப்படின்னா யூரின்ல தான் வெளியாகும். கால் பிளட ஸ்டோன் வந்து மல மோஷன் வழியா வெளியாகுமா? ஸோ இந்த கால் ஸ்டோன்ஸ் வந்து இயற்கையா வந்து கரைக்கிறதுக்கான சித்த மருந்துகள் இருக்கு. இது வந்து நீங்க ஜெனரலா எங்களோட கேம்ப் வந்து எவ்ரி மந்த் ஃபர்ஸ்ட் சாட்டர்டே சண்டே வந்து நீங்க பெங்களூர்லயே கன்சல்ட் பண்ணலாம். 19 mm கல்லெல்லாம் வந்து உங்களுக்கு மினிமம் 2-3 months வந்து கிளியர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நீங்க உங்களோட ரிப்போர்ட்ஸ் வந்து போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்பி மெடிசன் தபால் மூலமாவும் பெற்றுக்கொள்ளலாம், இல்ல பெங்களூர் கேம்ப்லயே வந்து பாத்துட்டு நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா எவ்ரி மந்த் ஃபர்ஸ்ட் சாட்டர்டே சண்டே பெங்களூர் கேம்ப் இருக்கு. ஓகேம்மா, கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. டாக்டர் சொன்ன விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசலாம், ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. எத்னிக் ஹெல்த் கேர், இம்மண்ணில் பிறந்த பயன் பெற தடையை ஏற்படுத்தும் சினை முட்டையின்மை, சினைப்பை வளர்ச்சியின்மை, நீர்க்கட்டி, சதை வளர்ச்சி போன்ற கருப்பை கோளாறுகளை சரி செய்து தாம்பத்திய வாழ்வில் விருப்பத்தை அதிகப்படுத்தி சிறந்த மருத்துவம் அளிக்கிறோம். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி தொடர்கிறது. இன்னைக்கு நம்ம கூட எத்னிக் ஹெல்த் கேர் சென்டர்ல இருந்து டாக்டர் யோக வித்யா அவர்கள் இருக்காங்க. பிசிஓடி பிரச்சனைக்கு சித்த முறையில என்ன மாதிரியான தீர்வுகள் இருக்கு, நிரந்தர தீர்வு இருக்கு அப்படின்றத பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து டாக்டர் கிட்ட பேசலாம், அதுக்கு முன்னாடி ஒரு காலர் தயாரா இருக்காங்க. ஹலோ வணக்கம். வணக்கம், வேலூர் கட்டாடியில இருந்து சந்திரசேகர் பேசுறேன். சந்திரசேகர், டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேட்கலாம். கண்டிப்பா மேம், இந்த பெண்களுக்கு இந்த பிசிஓடி ப்ராப்ளம் அப்படிங்கறது வந்தது அப்படின்னா உடல் ரீதியா என்ன சிம்டம்ஸ் அப்படிங்கறது தெரிஞ்சுக்க முடியும், இத பத்தி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க மேடம். அண்ட் செகண்ட் செக்ஷனும் ஒண்ணு இருக்கு, இந்த பிசிஓடி ப்ராப்ளம்ஸ்க்கு சில பேர் பாத்தீங்கன்னா மருந்துகள் மூலியமாக பண்ணலாம் அப்படிங்கிறாங்க, சில பேர் ஆப்ரேட் பண்ணதுதான் பெஸ்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த வீரியம் அப்படிங்கறத கால்குலேட் பண்ணி தான் இது மாதிரி டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. இப்ப எந்த சமயத்துல ஆபரேஷன் அப்படிங்கிற லெவல் தேவைப்படும், எந்த சமயத்துல மருந்துகளால கியூர் பண்ண முடியும், என்ன அளவு நீங்க சொல்றீங்க, இதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். இப்போ பிசிஓடி வந்து ஜென்ரலா இருக்கு அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அதனோட சிம்டம்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிம்டம் வந்து மோஸ்ட் காமனா இருக்கக்கூடியது இரெகுலர் பீரியட்ஸ். ஸோ பீரியட்ஸ் வந்து கரெக்டா வரல, எவ்ரி மந்த் எய்தர் 28 நாளைக்கு இருக்கவோ அல்லது 30 நாளைக்கு இருக்கவோ அல்லது 32 நாளைக்கு இருக்கவோ அல்லது 26 நாட்களுக்குள்ளவோ அந்த மாதிரி ரெகுலரான ஒரு சைக்கிள் இல்லாம இரெகுலரா, எக்ஸாம்பிளுக்கு 1.5 மாசத்துக்கு ஒருக்கு தான் பீரியட்ஸ் வருது, 3 மாசத்துக்கு ஒருக்கு தான் பீரியட்ஸ் வருது, 6 மாசத்துக்கு ஒரு தான், வருஷத்துலேயே ஒரு தடவை தான் பீரியட்ஸ் வருது அப்படிங்கிற கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட்லி வந்து இந்த பிசிஓடி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இது போக சப்போஸ் இந்த பிசிஓடி இரெகுலர் பீரியட்ஸ் ஏற்படுத்துது, அது தவிர வேற என்ன மாதிரியான பிரச்சனைகளை உண்டாக்கலாம் அப்படின்னா, ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ் ஆகிறதுனால ஒருத்தவங்களோட ரத்தத்தில் உள்ள சக்கரை சத்து அதிகமாகலாம். ஸோ இன்சுலினை ஃபுல்லாக லுட்டினைசிங் ஹார்மோன் எடுத்துட்டு பைன் பண்ணி டெஸ்டாஸ்டரோன் சொல்லக்கூடிய ஆண்களுக்குள்ள ஹார்மோன் அதிகப்படுத்துறதுனால பிளட் சுகர் வந்து அதிகமாகும். அப்ப என்ன அர்த்தம்னா, இன்சுலின் வந்து அங்க வந்து நம்ம ஃபுட்டை வந்து எனர்ஜியா கன்வெர்ட் பண்றதுக்கு அங்க போதுமான இன்சுலின் இல்லாதனால எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் அடிக்கடி எப்படி சுகர்ல வந்து பசிச்சுக்கிட்டே இருக்கும், அந்த மாதிரி அடிக்கடி பசிச்சு பசிச்சு நிறைய சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அதை தொடர்ந்து அவங்களுக்கு ஒரு சைடு ஓவர் வெயிட் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ ஒபிசிட்டி ஒரு சிம்டம், பிளஸ் சக்கரை சத்து வந்து அதிகரிக்கிறதுனால உடம்புல எனர்ஜி இருக்காது. என்னதான் வந்து ஒரு
பத்து மணி நேரம் தூங்கி எழுந்தாலும் டயர்டாவே தான் இருப்பாங்க, எந்த ஒரு வேலையுமே வந்து செய்ய முடியாது. மூட் ஃபிளக்சுவேஷன் நிறைய இருக்கும், அவங்களோட பயாலஜிக்கல் கிளாக்ல வந்து நிறைய டிஃபரன்ஸ் தெரியும். இப்போ 10 மணிக்கே அவங்க போய் தூங்கணும்னு பெட்டுக்கு போனா கூட அவங்களுக்கு வந்து தூக்கம் வந்து 1 மணி 2 மணிக்கு தான் வந்து வரும். அப்படியே வந்தாலும் அவங்க அடுத்த நாள் காலையில் 10 12 மணிக்கு தான் எந்திரிச்சாலுமே அடுத்த நாள் ஃபுல்லா ஒரு பாடி ஃபுல்லா ஒரு பெயின் இருக்கும். ஸோ இதெல்லாமே ஒரு சிம்டம். இது போக எக்ஸ்டர்னல் ஃபீச்சர் வந்து அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, முடி வந்து நிறைய ஃப்ரண்ட் சைடில் கொட்டுறதுனால எம் டைப்பில் வந்து பால்னஸ் இருக்கும், அதாவது சொட்டை விழுவுறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பிசிஓடி ரிலேட்டடாக நிறைய பேருக்கு தைராய்டு பிரச்சனை இருக்கும். ஸோ தைராய்டு இருந்தால் பிசிஓடி இருக்கா இல்லையா அப்படிங்கறத செக் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது அவசியம். இது தவிர முகத்தில் வந்து எக்ஸ்டர்னல் ஃபீச்சராக நிறைய ஹேர் க்ரோத் இருக்கும், மீசை தாடியெல்லாம் நிறைய வளரும், அடிக்கடி த்ரெட்டிங் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்டமன்லேயும் வந்து நிறைய ஹேர் வந்து வளர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. கையில காலில் திக்காக ஹேர் க்ரோத்து, அவங்களோட ஸ்பீச் டோன் வந்து மென்ஸ் மாதிரியான ஒரு டோன்ல வந்து மாறுறதுக்கான சான்சஸ் இருக்கு. இது தவிர கழுத்துல வந்து செயின் போடுறாங்களோ இல்லையோ அவங்களுக்கு ஹைப்பர் பிக்மெண்டேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ ஆப்ரேஷன் பண்ணி எப்படி வந்து அவங்க இதை வந்து சரி பண்ணிக்க முடியும் அப்படின்னா, ஜென்ரலாக ஆப்ரேஷன் அப்படிங்கிறது தற்சமயத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு டெம்பரரி லீஃப் தான், பட் அது பெர்மனண்டான ஒரு கியூர் கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு மல்டிபிள் நிறைய நம்பர் ஆஃப் சிஸ்ட் வந்து ஓவரியில் இருக்கு, பட் லேப்ரோஸ்கோப்பியில் 1 or 2 பெரிய சிஸ்ட் வந்து அவங்க பர்ஸ்ட் பண்றாங்க, பட் குட்டி குட்டி டைனி ஃபாலிகல்ஸ் வந்து அகைன் அண்ட் அகைன் உருவெடுத்துட்டே இருக்கும். இது எப்படி ரூட் காஸாக ட்ரீட் பண்ணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணும். ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் பண்ணணும்னா அவங்களுக்கு மெயினாக வந்து லிவர் வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகுதா, ஃபேட்டி லிவர் இருக்கா அப்படிங்கறது எல்லாத்தையும் பார்க்கணும். ஃபேட்டி லிவரோ இல்லை அதனால லிவர் எப்படி பிரச்சனை இருக்கா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதா மோஷன் சரியா போக மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒன்னோட ஒன்று எல்லாமே லிங்காக இருக்கு, அதாவது வாத பித்த கபம் இது மூணுமே வச்சு நம்ம நாடியும் பார்த்து அவங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் சிம்டம்ஸ் எல்லாமே கேட்டு தான் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். நிச்சயமா சந்திரசேகர் கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. தொடர்ந்து பேசலாம், அடுத்த காலரும் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. ஹலோ வணக்கம், லைன்ல தான் இருக்கீங்க, பேர் சொல்லுங்கம்மா. மாலாதேவி மேடம், திருச்சியில இருந்து பேசுறேன். ஓகே மாலாதேவி, டாக்டர் இருக்காங்க, உங்க சந்தேகங்களை கேட்கலாம். சரிங்க மேடம். குட் மார்னிங் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. மேடம் எனக்கு ஏற்கனவே நீர் கட்டி இருந்தது மேடம். ஓகேம்மா. இந்த திருச்சியில தான் கட்டி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தேன், ஆனா அதுக்கப்புறம் மாத்திரை ரொம்ப பெருசா இல்லாத பெருசாலாம் இல்ல சின்னதா தான் இருக்கு, மாத்திரை சாப்பிட்டா சரியாயிருந்தாங்க. சரிம்மா. இப்ப வந்து எனக்கு என்னன்னா சளி அதிகமா இருக்கு மேடம், தலைபாரம் தலைவலி இருக்கு, சாப்பிடவே முடியல, சில சமயம் கசப்பா வருது, தொண்டை வரலையும் கசப்பா வருது, கை கால்லாம் அசதியா இருக்கு, காலையில எந்திரிக்கவே முடியல மேடம். எனக்கு அதுதான்மா, சிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கு, சின்னதா இருக்கு, பெருசா இருக்கலாம் எதுவுமே கிடையாது. பாலி சிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ் அப்படின்னாவே பாலினா நிறைய நீர்க்கட்டிகள் ஓவரியில இருந்தா அதுக்கு பேரு பிசிஓடி, அதுல சின்னதா இருக்கு பெருசா இருக்குங்கிற வகைகள் எதுவும் கிடையாது. ஒரு சிலருக்கு ஒரே ஒரு சிஸ்டம் மட்டும் பெருசா இருக்கும். நீங்க நெல்லிக்காய் வந்து ஒரு 3 பெரிய நெல்லிக்காய் எடுத்து உள்ள இருக்கக்கூடிய சீடை வந்து நீக்கிட்டு நல்லா தண்ணி ஊத்தி மிக்சியில் அடிச்சு கொஞ்சம் தேவைப்பட்டா உப்பும் மிளகு தூளும் போட்டு டெய்லியும் காலையில வெறும் வயிற்றுல குடிங்க. இன்னும் நம்ம என்ன தப்பு பண்றோம் அப்படின்னா, இம்யூனிட்டி வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சத்து அப்படின்னா விட்டமின் சி. அந்த விட்டமின் சி இருக்கிறதே வந்து நெல்லிக்காய், எலுமிச்சம்பழம், சாத்துக்குடி, கமலா ஆரஞ்சு, அதுக்கப்புறம் கிரேப்ஸ், பைனாப்பிள் தான். பட் இந்த இதெல்லாமே சாப்பிட்டா சளி பிடிச்சுக்கும்னு சொல்லி நம்ம காதுல கேட்டு இது எல்லாமே சாப்பிடாம இருக்கிறதுனாலதான் எல்லாருக்கும் இம்யூனிட்டி வந்து ரொம்ப கம்மியாகுது. சோ சளி இருந்தாலும் பரவாயில்ல, தயவுசெய்து நெல்லிக்காய் வந்து காலையில வெறும் வீட்டுல குடிக்க ஆரம்பிங்க, எலுமிச்சம்பழம் ஜூஸ் டெய்லியும் வந்து மதியான நேரத்துல குடிக்க ஆரம்பிங்க. இனிஷியலா சளியோட இது குடிக்கிறது பயமா இருந்ததுன்னா கொஞ்சம் சுடு தண்ணியும் பெப்பரும் போட்டு குடிக்க ஆரம்பிச்சிருங்க, கண்டிப்பா இம்யூனிட்டி அதிகமாச்சுனாவே உங்களுக்கு சளி ஆஃபன் வராது. சைனஸ் பிரச்சனை இருக்கு அப்படின்னா ஜெனரலா உங்களோட உடலினோட வெப்பம் தான் காரணம். வாரம் ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி குளிங்க உடம்பு ஃபுல்லா. இப்போ நிறைய பேர் வந்து நான் சைனஸ் இருக்கிறனால என் தலைக்கே வாரத்துக்கு ஒருக்கு தான் குளிப்பேன், 5 நாளைக்கு ஒருக்கு தான் குளிப்பேன்னு சொல்றாங்க. பட் ஆயில் பாத் வந்து ஹெட் டு டோ எடுக்கும் போது தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வெப்பம் வந்து முழுமையா நம்ம உடம்பு விட்டு போகும். அதுக்கப்புறமா ஹீட் இல்லை அப்படின்னாவே தலை வந்து பாரமா இருக்காது. ஏன்னா இப்போ நமக்கு மழை பெய்யறதே சூரிய வெப்பம் அதிகமாகி அந்த ஆவி வந்து பூமியில பட்டு திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆகி மேலே போய் தான் கிளவுட் ஃபார்ம் ஆகுது. அந்த மாதிரி நம்மளோட ஆனல் ஹீட் வந்து மேலே போய் தலையில போய் நீர் கோத்துட்டு எப்படி மழை பெய்யுதோ கண்ணில் மூக்கில் கொட்டுது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால வாரம் ஒரு முறை உடம்பு ஃபுல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிங்கனாவே உங்களுக்கு வந்துட்டு சைனஸ் ப்ராப்ளம் வராது. சரிங்க மேடம். மேடம் எனக்கு வந்து கேஸ் ட்ரபிள் இருக்கா என்னன்னு தெரியல மேடம், அடிக்கடி காது வந்து அடைச்சிக்குது மேடம், காது அடைச்சிக்குது, சளி பிடிச்சா காது அடைச்சிக்குது. சளி பிடிச்சா அதாவது ENT அதாவது எல்லாமே வந்து உங்களுக்கு காது மூக்கு தொண்டை எல்லாமே ரிலேட்டட் தாமா. சளி பிடிச்சதுன்னா அந்த ஃபிளம் போய் காதுல அடைக்கும். நான் சொன்ன மாதிரி உடம்பு ஃபுல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு வாங்க,
ஒரு சில நேசல் டிராப்ஸ் வந்து இருக்கு சித்த மருந்துல, பீனிச தைலம் சொல்லி சைனஸ்க்கு உள்ள ஹெர்பல் மருந்து கடைகளை கிடைச்சதுன்னா நீங்க ஒரு ஒரு மூக்குலயும் வந்து ஒரு 10-10 டிராப் வந்து நீங்க எடுத்துக்கலாம். நீர்கோவ மாத்திரை, அதுக்கப்புறம் பீனிச தைலம், இது ரெண்டுமே கிடைச்சதுன்னா வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க கிட்டே கேளுங்க அவங்க எப்படி யூஸ் பண்ண சொல்லுவாங்க. யூஸ்வலா இஞ்சி சாறுல கலந்து வெளியில 10 போடணும். யூஸ்வலா சைனஸ் வந்து ஃப்ராண்டல், எத்மாய்டல், மேக்ஸிலரி, ஆக்சிபிட்டல் இந்த மாதிரி நிறைய ஏர் பேக்ஸ்ல போய் நீர் கோத்துக்கிச்சுனாதான் சைனஸ்ன்னு சொல்றோம். ஸோ சைனஸ்க்கு நீங்க அப்ளை பண்ணும்போது நெத்தியில கண்ணத்துல மூக்கு மேல எல்லாமே சுத்தி போடணும். 10 ஒரு அரை மணி நேரமா வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்க வாஷ் பண்ணி தொடச்சுக்கணும். நீக்குங்க. அதுக்கப்புறம் நீர் கட்டிகளுக்கான மருந்துகள் வந்து நீங்க வெளியூர்ல இருந்தீங்கன்னா தபால் மூலமா கூட பெற்றுக்கொள்ளலாம், இல்ல நேர்ல வந்தீங்கன்னா சென்னை டீநகர்ல வந்து பாருங்க. நிச்சயமா கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றிமா. டாக்டர் சொன்ன விளக்கம் புரிஞ்சிருக்கோம். நம்புறோம் தொடர்ந்து அடுத்த காலர்கிட்டயும் பேசலாம். வணக்கம். ஹலோ வணக்கம், லைன்ல தான் இருக்கீங்க, பேர் சொல்லுங்கம்மா. மேடம் குட் மார்னிங். மேடம் லாவண்யா ஏக்கர் தங்கலன் பேசுறேன். ஓகே லாவண்யா, டாக்டர் இருக்காங்கம்மா, தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேட்கலாம். HbA1c glycated HB வந்து 5.4 சொல்றாங்க மேடம். அப்புறம் ஃபாஸ்டிங் சுகர் வந்து 114, சாப்பிட்டதுக்கு அப்புறம் 148. அதனால இம்பேரண்ட் குளுக்கோஸ் டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லி மிடில் லெவல் ப்ரீ டயபெட்டிக் அப்படிங்கிறாங்க. அது கொஞ்சம் எப்படி மேடம், நான் டயபெட்டிக்குள்ளே போயிட்டேன்னா எப்படி மேடம் இது? அதாவதுமா உங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து இன்சுலின் சுரந்தாலும் அதை வந்து நம்ம பிரெயினுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ண தெரியல எது இன்சுலின் அப்படின்னா கூட இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். இன்னும் ஒரு சிலருக்கு செல்ல வந்து அதுக்கான ரிசெப்டார் இல்லை அப்படின்னா, இப்போ ஒரு பூட்டுக்குள்ள சாவி போற மாதிரி உங்களுக்கு வந்து அதோட ரிசெப்டார் இல்லை அப்படின்னா கரெக்டா அந்த இன்சுலின் வந்து உள்ள போக முடியாது செல்லுக்குள்ள. அப்போ செல்லுக்குள்ள போக முடியாதனால கூடிய சுகரும் உள்ள போக முடியாம ரத்தத்துல கலந்து உங்களுக்கு யூரின் வழியா வெளிப்படுது. ஸோ இதை நீங்க கரெக்ட் பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு வேற ஏதாவது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கா அப்படிங்கறது பாக்கணும். ஏதாவது தைராய்டு ப்ராப்ளம் எதுவும் இருக்கா? இல்ல மேடம், தைராய்டு எதுவும் கிடையாது. விட்டமின் டி கம்மியா இருக்குன்னு சொன்னாங்க. ஹீமோகுளோபின் வந்து 11.7 இருக்குன்னு சொன்னாங்க. வெயிட் மட்டும் 37 இயர்ஸ் ஆகுது, 96 இருக்கு மேடம். ஓகே மைஷா, டயபெட்டிஸ் வந்து இருந்தது அப்படின்னா சம்டைம்ஸ் அதாவது டைப் 1 டயபெட்டிஸ்ல வந்து சம்டைம்ஸ் வெயிட் குறைஞ்சிட்டே போகும், டைப் 2ல வந்து வெயிட் அதிகரிச்சிட்டே போகும். இல்ல வெயிட் வந்து ஃப்ரீயாக இதே மெத்தட்ல தான் மேடம் இருக்கு. ஓகேமா, நீங்க சாப்பிடுறது வந்து யூஸ்வலா ஃபைபரோட சேர்த்து சாப்பிடுங்க. ஒயிட் ரைஸ்க்கு பதிலா கைக்குத்தல் அரிசி, கொஞ்சம் அந்த மீசோகார்ப் எண்டோகார்ப் நிறைய லேயர்ஸ் இருக்கும், அந்த எண்டோகார்போட சேர்த்து வர அந்த கைக்குத்தல் அரிசி நீங்க வடிச்சு சாப்பிட ஆரம்பிங்க. காலையில வந்து சத்துமாவு கஞ்சி மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க. நைட்ல வந்து ராகி கோதுமை இந்த மாதிரி மில்லட்ஸ் வந்து நீங்க அரைச்சு தோசையா கூட ஊத்தி சாப்பிடலாம். சுகர் பொறுத்த வரைக்கும் 2 hours once வந்து கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்றது நல்லது. அதனால வந்து இடையில இடையில மோர், அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் பொரி, ஸ்நாக்காக சாப்பிடணும்னா பொரி இந்த மாதிரி சுண்டல் இந்த மாதிரி சாப்பிட ஆரம்பிங்க. கார்போஹைட்ரேட் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக எனர்ஜி கன்வெர்ட் ஆகாத டைம்ல என்ன ஆகும்னா உங்க உடம்புல இருக்கக்கூடிய மசில் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து உணவு மாதிரி தின்ன ஆரம்பிக்கும். அப்போது உடம்பு வந்து மெலிஞ்சிட்டு போகும். ஒரு சிலருக்கு சத்து இருக்காது குண்டானாலுமே. ஸோ அதனால நிறைய ப்ரோட்டீன் வந்து நீங்கள் உடம்புல எடுத்துக்க ஆரம்பிங்க. ப்ரோட்டீன்னா எல்லா டைப் ஆஃப் பல்சஸ், வெள்ளை சுண்டல், கருப்பு சுண்டல், அதுக்கப்புறம் சோயா இந்த மாதிரிலாம் நீங்கள் உங்கள் உணவில் வந்து நிறைய சேர்க்க ஆரம்பிங்க. நான்வெஜிடேரியனாக இருந்தால் எக் ஒயிட் சாப்பிட்லாம், ஃபிஷ் சாப்பிட்லாம், அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி சாப்பிடலாம். இதெல்லாம் சேர்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு இதில் ரிலீவ் ஆகலாம். HbA1 அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேருக்கு வந்து கொடுத்து ஃபுல்லாகவே சரியாயிருக்கு. இப்போ ரீசெண்டாக கூட நிறைய பேர் ஸ்டெராய்ட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க இதுக்காக. அதுக்கப்புறம் நிறைய ஜாண்டிஸ் ப்ராப்ளம், ஹெப்படைட்டிஸ் இன்ஃபெக்ஷனே வந்து டோட்டலாக கிளியர் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் நேற்று கூட ANA பாசிட்டிவ்னு ஒருத்தவங்க வந்தாங்க ஸ்டெராய்ட்ஸ் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு. அவங்களுக்கு வந்து இப்போ ரிப்போர்ட்லேயே வந்து சுத்தமாக அந்த ANA அதாவது ஆன்டி நியூக்ளியர் ஆன்டிபாடி வந்து சுத்தமாக நெகட்டிவ் ஆகி அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டாக்டரும் சரி அந்த லேப்லயும் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு அந்த பேஷண்ட் வந்து நம்பாம திருப்பி 1.5 மாசம் கழிச்சு வெயிட் பண்ணி எடுங்கன்னு சொல்லி அவங்களும் எடுத்து திருப்பி நெகட்டிவ் வந்தோடனே இப்போ அவங்க வந்து ஸ்டெராய்டு வந்து ஃபர்ஸ்ட் போட்டுட்டு இருந்த விட 10 மடங்கு கம்மியா இப்ப போட்டுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அவங்க சைட்ல செக்அப் பண்ணிட்டு அது டோட்டலாவே வந்து ஸ்டெராய்ட்ஸ் வந்து ஸ்டாப் பண்ண போறாங்க. அந்த மாதிரி சித்த மருத்துவத்துல இம்யூனிட்டி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நல்லாவே அற்புதமான மருந்துகள் இருக்கு. ஓகே மேடம், பட் ஆவரேஜ் சுகர் வந்து 5.4 தான் காட்டுது, அதுல டயபெடிக் இல்லைன்னு காட்டுது. பட் ஃபாஸ்டிங்ல மட்டும் 114, சாப்பிட்டதுக்கு அப்புறம் அது ஃபாஸ்டிங்ல 114 இருக்கு அப்படின்னா நீங்க வந்து 2 hours once கொஞ்சம் கொஞ்சமா எடுக்க ஆரம்பிச்சீங்க ஃபுட் அப்படின்னா டயபெடிக்குள்ளே போயிட்டேன்னா இல்லைன்னா ப்ரீ டயபெடிக் ஸ்டேஜிங்களா இது? இல்ல ப்ரீ டயபெட்டிக் தான்மா. கொஞ்சம் வெந்தயம் வந்து ஒரு சாப்பிடறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி வறுத்து வச்சுட்டு வாயில போட்டு தண்ணி ஊத்தி விழுங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 hours once கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுங்க. நீங்க மேபி நார்மலுக்கு வந்துடலாம் இல்ல மேடம், இது கியூரபிள் தானே? கண்டிப்பா நார்மலுக்கு வந்துடலாமா.
அதான் ஆவிரை கொன்றை நாவல் அலைக்கடல் முத்தம் கோஷ்டம் சொல்லி சித்த மருத்துவத்துல அதுக்கான பாடல் அது என்ன மாதிரியான மூலிகைகள் கொடுத்தா அந்த சர்க்கரை சத்து வந்து குறையும் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. சோ அந்த மாதிரியான மூலிகைகள் எல்லாம் ஒன்னா போட்டு அரைச்சு கஷாயம் வச்சு குடிக்கும் போது கண்டிப்பா உங்களோட சர்க்கரை சத்து குறையும். நீங்க சென்னையில இருந்தீங்கன்னா டி நகர்ல நேர்ல வந்து பாத்துட்டு மருந்துகள் பெற்றுக்கொள்ளலாம். நிச்சயமா கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றிமா. உங்களுக்கான தெளிவான விளக்கம் வந்து டாக்டர் கொடுத்திருந்தாங்க. கண்டிப்பா வீட்டுல இருந்தபடி இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. தொடர்ந்து டாக்டர் கிட்ட பேசலாம். டாக்டர் சென்னை டி நகர்ல வந்து உங்களை சந்திக்க முடியாதவங்களை கேம்ப் மூலியமா வேற எங்கெல்லாம் சந்திக்கலாம் டாக்டர்? ஆக்சுவலா ஜெனரலா கேம்ப் வந்து 1ஆம் தேதி வந்து மதுரை, 2ஆம் தேதி திருச்சி, 3ஆம் தேதி மயிலாடுதுறையில கேம்ப் இருக்கு. இது போக எவ்ரி மந்த் ஃபர்ஸ்ட் சாட்டர்டே சண்டே பெங்களூர், செகண்ட் சாட்டர்டே சண்டே பாண்டிச்சேரி கேம்ப். இது இல்லாம இப்போ ரீசெண்டா வந்து கன்னியாகுமரியில அதுக்கப்புறம் இந்த ஏரியால இருந்தா கால் பண்றான்னு சொல்லிட்டு எவ்ரி மந்த் மாச கடைசியில வந்துட்டு திருநெல்வேலியில எங்களோட கேம்ப் இருக்கு. நிச்சயமா டாக்டர். அண்ட் இன்னொரு சந்தேகம் இருக்கு, இந்த குறை பிரசவத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, சோ இதுக்கு வந்து பிசிஓடி ஒரு காரணமா இருக்குமா டாக்டர்? இப்போ கண்டிப்பா குறை பிரசவம் ஏற்பட்டிருக்க பிசிஓடி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஃபர்டிலிட்டியே ரொம்ப ரிஸ்க் ஃபேக்டரா இருக்கும். அப்படியே வந்து ஃபர்டிலிட்டி ஆனாலுமே வந்து அடிக்கடிக்கு அபார்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒரு பேஷண்ட் வந்து சென்னையிலே லீடிங் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாங்க, 8 தடவை மிஸ்கேரேஜ் ஆகிட்டே இருந்தது. நம்ம கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த ஃபுல்லாவே அந்த சிஸ்ட் கிளியர் ஆகி வரைக்கும் தயவுசெய்து நீ கன்சீவ் ஆகாதீங்கன்னு சொல்லி அதே மாதிரியே 3 மந்த்ஸ்ல சிஸ்ட் கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க கன்சீவ் ஆகி அவங்களுக்கு நல்லபடியாவே குழந்தை பிறந்துச்சு. அந்த மாதிரி சிஸ்ட் இருக்கும்போது பிசிஓடி இருக்கும்போது கன்சீவ் ஆக வேண்டாம் அப்படிங்கிறது நான் யூஸ்வலா அட்வைஸ் பண்ணுவேன். சோ இப்ப பிசிஓடிக்கே ட்ரீட்மெண்ட் எடுக்க வராங்க அப்படின்னா கூட நாங்க வந்து கொடுக்கக்கூடிய மருந்துகள்ல 2 பீரியட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லுவோம். ஏன்னா யூட்ரஸ் வந்து கிளென்ஸ் ஆகணும், லிவர் நல்லா ஃபங்க்ஷன் ஆகணும், ரத்தத்தில் உள்ள ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து பேலன்ஸ் ஆகணும். அப்பதான் ஒரு குழந்தை வந்து தங்க வைக்கிறதுக்கான ஒரு முழு சூழல் ஏற்பட்டதுக்கு அப்புறம் இயற்கையை வந்து ஒரு குழந்தைய வந்து உள்ள வச்சு வளர்க்கறதுக்கு ஏத்துக்கும். அதே மாரி நம்ம போய் இம்ப்ளான்ட் பண்ணா கூட நிறைய பேருக்கு வந்து ஐவிஎஃப் ஃபெயில் ஆகிறதுக்கான காரணமே அதாக தான் இருக்கு. ஓகே, ஸோ வந்து பிசிஓடி ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கன்சீவாக ட்ரை பண்ணுவோம். அதுதான் வந்து ஹெல்தியான ஒரு விஷயமா. ஓகே, ஸோ இதுக்கான டயட் பிசிஓடி வந்துருச்சு, ஸோ டயட்ல நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், குறிப்பா அந்த வெயிட் லாஸ்க்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணலாம்? இப்போ பிசிஓடி இருக்கு அப்படின்னாவே ஃபர்ஸ்ட் சுகர் எல்லாமே கட் பண்ணும். ஏன்னா முன்னாடி சொன்ன மாதிரி இன்சுலினை ஃபுல்லா வந்து எல்லச்சு எடுத்து எடுத்து டெஸ்டோஸ்டரோன் ஃபார்ம் பண்ணுறதுனால சக்கரை வந்து யூஸ்வலா டைஜஸ்ட் ஆகாது, அதுக்கு பதிலாக சுகர் லெவல் அதிகமாகும். ஸோ ஒயிட் கலர் சுகர், ஒயிட் கலர் ஃபிளவர், அதாவது மைதா மாவு, வெள்ள ரவை இதெல்லாம் எடுத்துக்காம இருக்கணும். பிளஸ் மில்க் வந்து டோட்டலா கட் பண்ணும். ஏன்னா மில்க் வந்து யூஸ்வலா டெஸ்டாஸ்டரான் வந்து அதிகப்படுத்தும், ஆண்களுக்கு உள்ள ஹார்மோன் டெஸ்டாஸ்டரான் அது ஒரு பெண்ணுக்கு வந்து ஆல்ரெடி பிசிஓடி கண்டிஷன் அதிகமா இருக்கும். அப்ப போய் பால் நிறைய எடுத்துட்டு இருந்தாங்க, மில்க் மில்க் ப்ராடக்ட்ஸ், டீ காஃபி அப்படின்னா கண்டிப்பா அவங்களுடைய டெஸ்டாஸ்டரான் இன்னும் அதிகமாயி நிறைய முகத்துல வந்து மீச தாடி எல்லாம் வளரும். சோ பிசிஓடியில வந்து ஒயிட் சுகரும் கட் பண்ணும், மில்க் கட் பண்ணும், பிளஸ் பிராய்லர் கோழி கட் பண்ணும். ஏன்னா அதுல இன்டைரக்ட் ஸ்டெராய்ட்ஸ் வந்து நம்ம உள்ளெடுக்காம இருப்போம். நிச்சயமா டாக்டர், இந்த 1 மணி நேரம் வந்து பிசிஓடிக்கு என்ன மாதிரியான தீர்வு இருக்கு சித்த முறையில், அது மட்டும் இல்லாம என்ன மாதிரியான டயட் எடுத்துக்கணும், இந்த மாதிரி ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க, ரொம்பவே நன்றி. நேர்களை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி. எத்னிக் ஹெல்த் கேர், ஆஸ்துமா, சைனஸ் பிரச்சனைகள், மூட்டு வலி, சர்க்கரை நோய், குறை மற்றும் மிகு ரத்த அழுத்தம், உடல் பருமன், மன உளைச்சல், தூக்கமின்மை மற்றும் தோல் நோய்களுக்கான நிரந்தர தீர்வு தருகிறோம். எத்னிக் ஹெல்த் கேர்.